ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருமங்கல் சமையல் நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கு பார்க்க வேண்டிய திருக்குறள் பார்த்தலாம் குணமெண்ணும் குன்றேரி நின்றார் வெகுளி கனமேயும் காத்தலரிது இதோட மீனிங் என்ன அப்படின்னா நற்குணத்தில் மேலான பெரியவங்க அவங்களோட கோவத்தில் எப்பவுமே நிலையாக இருக்க மாட்டாங்க சீக்கிரமாக மறந்துடுவாங்க அதான் இதோட மீனிங் சரிங்களா வாங்க இப்போ நம்ம வீடியோவில் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ஃபுட் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோன்னு ஆலு சீஸ் பராத்தா கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான டிஷ் தான் இது ஆலுன்னு உருளைக்கெழங்கு பராத்தா அப்படிங்கிறது கோதுமையில் செய்கிற ஒரு டிஷ் தான் பராத்தா அப்படிங்கிறது சரிங்களா இதை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எப்பவுமே சப்பாத்தி பரோட்டா நான் அப்படின்னு நிறையா சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த டிஷ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரை கொடுக்கும் பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் சரிங்களா நம்ம எப்போவுமே ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் டேஸ்டியாக சாப்பிட்ணும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கால் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆலு சீஸ் பராத்தா செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம் நான் அரை கிலோ கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் சீஸ் ஒரு கப்பு சின்ன கப்பில் ஒரு கப் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி சீவி வச்சுக்கோங்க உருளைக்கெழங்கு ஒரு மூணனோ இந்த சைஸில் எடுத்துக்கோங்க நான் வேக வச்சு வச்சுக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம் மூணு பச்சை மிளகா கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரக பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி கொஞ்சம் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு வாங்க இப்ப எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பராத்தா செய்ய ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்ணணும் அதுக்காக ஒரு பவுல்ல நான் கோதுமை மாவை எடுத்துக்கேன் அது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் தண்ணி தண்ணி ஊற்றி நீங்க மாதிரி சப்பாத்தி எப்படி பசைவீங்களோ அந்த மாதிரி பசஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம சப்பாத்தி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குது இப்போ நம்ம உருளக்கிழங்க இப்போ இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நம்ம வேக வச்சுருக்கேன் உருளக்கிழங்க போட்டுக்கலாம் அதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ நல்லா மசிச்சாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சீஸை போட்டுக்கலாம் இது கூடவே வெங்காயம் கூடவே பச்சை மிளகா கொத்தமல்லி பொடி மிளகாப்பொடி ஜீரகப்பொடி கரம் மசாலா அப்புறம் உப்பு தேவையான அளவு நம்ம சப்பாத்தி மாவுளையும் உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சமா போட்டா போதும் வேணும்னா ரெண்டாவது போட்டுக்கலாம் இப்போ அவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க உருண்டையா உருண்டை பிடிச்சிக்கோங்க கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸா உருண்டை எடுத்துக்கலாம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா உருண்டையும் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம உருளைக்கிழங்க உருண்டை பிடிச்சி வச்சு அதே மாதிரி சப்பாத்தி மாவும் உருண்டை பிடிச்சி வச்சிருக்கேன் இனி என்ன பண்ணலான்னு இப்ப ஒரு சப்பாத்தி மாவை எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி லைட்டா கை வச்சு பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஓரத்துல வந்து கொஞ்சம் லைட் தின்னா போடுங்க கனம் இருக்கட்டும் இப்போ அந்த உருளங்கு பால் இருக்குல்ல அதை வந்து இதுக்குள்ள வச்சுக்கலாம் வச்சு அத வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ திருவி பால் மாதிரி பிடிங்க இப்ப பாருங்க நம்ம உருளங்கு உள்ள வச்சு இப்படி ஒரு பால் ரெடி பண்ணிருக்கோம் இதை வந்து நம்ம சப்பாத்தி தட்டுற மாதிரியே தட்ட போறோம் மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு இப்படி போட்டுக்கோங்க போட்டுட்டு தட்டை ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி அழகா ரவுண்டா தட்டிக்கோங்க இப்போ இந்த மாதிரி நான் நாலு பராத்தா தட்டி வச்சிட்டேன் பாருங்க இப்ப நம்ம தோசை கல்லு சூடு பண்ணிக்கலாம் நல்லா சூடாகட்டும் சூடானதும் நம்ம பராத்தா போட்டுக்கலாம் மேல லைட்டா எண்ணெய் ஊத்திக்கோங்க இல்லைன்னா பட்டர் கூட போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நமக்கு வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்ப இந்த பக்கம் வேகட்டும் பாருங்க நமக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லா பராத்தாவையும் நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க பராத்தா சுட்டு ரெடி ஆயிடுச்சு நம்ம இது கூட ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டிருக்கேன் கூடவே பச்சை மிளகா போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் தயிர் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம் கட்டி தயிராக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக உங்களுக்கு இதில் வேணும்னா கேரட் கூட செவி போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்போது ரைட்டாகவும் ரெடி பண்ணிவிட்டேன் இந்த சுவையான ஆளு பராத்தா வித் ரைத்தா வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக வித்தியாசமாக இருக்கும் நம்ம சேனல் எப்போவுமே பாருங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்